அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி சொல்கிறது கொஞ்சம் தவறாக நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுதோ அதுதான் நிஃப்டி நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி இப்போ கூட காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இது ஸ்பாட் லெவல், கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் லெவலில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 11367 மேலே பை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ 67 கிராஸ் பண்ணியிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்களேன், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொன்ன லெவல் வந்து ஸ்பாட் லெவல் தான், 29200. அப்போ நீங்கள் எப்போ பேங்க் நிஃப்டி இதை கிராஸ் பண்ணுதோ அப்போ நீங்கள் நிஃப்டியை எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி மூவ் ஆகிற மாதிரி இப்போ சமீபமாக அந்த நாட்கள் நடந்துகிட்ருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டியில் பை இதை தானா தான் நம்ம பை சொல்லியிருக்கோம். அதனால் இதைத்தானா நீங்கள் நிஃப்டி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் இப்போ பை அப்படின்னு சொன்னதை நீங்கள் வந்து வேண்டாம், பேங்க் நிஃப்டி பை ஆகும்போது நிஃப்டி நீங்கள் வாங்கிக்கோங்க. பேங்க் நிஃப்டி செல் ஆகும்போது நிஃப்டியை விற்றுக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. 29200 தானா மட்டும்தான் பையிங்க. டவுன் சைடு 28000, ஒரு 1000 பாயிண்ட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1000லேருந்து 1400 பாயிண்ட் இறங்குற மாதிரி தான் இருக்குது. காலையில் நம்ம 28600 புட்டு நம்ம கொடுத்துருந்தோம், அது ஜீரோ ஆகும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது 10 ரூபா 7 ரூபா நடந்துட்டுருக்குது. ஈவினிங் ஜீரோ ஆகிற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். மதுரை மேலூரில் நாளை கழித்து சனிக்கிழமை மீட்டிங் நடக்குது, 7ஆம் தேதி முகில் அகாடமி மேலூரில். மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க, உங்களுக்கு மார்க்கெட் பற்றி நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் விடுறது மூலிமா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 6364648578. அப்படி இல்லைனா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறது மூலிமா நீங்கள் மீட்டிங்கில் கலந்துக்க முடியும். அடுத்து கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அலுமினியம் 1 பெரிய மூமெண்ட் இல்லை, அதனால் காலையில் சொன்ன அதே லெவல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காப்பரும் பெரிய மூமெண்ட் இல்லை, காலையில் சொன்ன லெவலை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குருடாயில் நம்ம செல்லிங் தான் சொன்னோம், செல்லிங் தான் இறங்கிட்டுருக்குது. பையிங் அப்படின்றது இந்த நேற்றோட ஹைக்கு மேலே தான் பையிங், அந்த செல்லிங் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குருடாயில் பொறுத்த வரைக்கும் 3250 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு பெரிய அளவு மூமெண்ட் இல்லை, செல்லிங்கில் தான் இருக்குது. 43000 வரைக்கும் கீழே வரும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது போல் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் காலையில் சொன்ன லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லெட் மினியும் பெரிய அளவு மூமெண்ட் இல்லை, அதனால் அந்த காலையில் சொன்ன அதே லெவல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கேஸ் பையிங்கில் தான் இருக்குது, நேற்று லோ தான் ஸ்டாப் லாஸ், இப்போ அதே லெவலில் தான் இருக்குது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே மேலே போகிற மாதிரி இருக்குது, அதனால் அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிக்கல் பெரிய அளவு மூமெண்ட் இல்லாதனால நம்ம வேறு பாயிண்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம காலையில் சொன்ன அதே பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய அளவு மூமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா வந்து பைசல் ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கும். காலையிலேருந்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து திருப்பி வேறு லெவல் சொல்ல முடியாது, அதனால் அந்த லெவல் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாற்றம் மட்டும் தான் நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சில்வரும் அதே தான், செல்லிங்கில் தான் இருக்குது. 45800 வரைக்கும் வர்ற மாதிரி தான் இருக்குது, அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காலையில் சொன்ன அதே லெவல் ஜிங்கு மினியும் காலையில் சொன்ன அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பெரிய அளவு மூமெண்ட் இல்லை, அதனால் வந்து லெவல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது, லெவல்ஸ் இருக்குது. ஏதாவது டவுட்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.